friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க இருக்குறது விட்டமின் சி ஓட யூசேஜ். நம்மளோட ஒரு டாபிக்கல் விட்டமின் சி products இப்ப நிறைய வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு. சோ அது எதுக்காக யூஸ் பண்றோம்? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எந்த ஏஜ் group யூஸ் பண்ணலாம்? இல்லனா இது வந்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயமான productா? இல்ல வந்து specific skin conditions இருக்குறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு விட்டமின் சி products இப்போ ஒரு பூமிங்கா பேசப்பட்டு வருது. சோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, யங்கா இருக்கும்போது ஒரு டீனேஜ்ல இருக்கும்போது என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஸோ அது வந்து டஸ்கி ஸ்கின்னா இருக்கலாம், இல்ல ஃபேர் ஸ்கின்னா இருக்கலாம், இல்ல டார்க்கர் ஸ்கின்னா இருக்கலாம். ஸோ ஸ்கின் டைப் பொறுத்த வரைக்கும் நான் பேசல. ஸோ எந்த ஒரு ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும், ஈவனா இருக்கும் என்னோட ஸ்கின் டைப். பட் ஏஜ் கூட கூட சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலயோ இல்ல நம்மளோட இம்ப்ராப்பரான சில டயட்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளோட மெட்டபாலிசம் மாறினதுனாலயும் நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ரிங்கிள்ஸ் வந்து ப்ரீமெச்சூரா, அதாவது அவங்களோட ஏஜ்க்கு இருக்க வேண்டிய அளவுக்கு அந்த ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்பலா இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபைன் லைன்ஸ் ஆடடாவே இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்பரா பாத்துருந்தோம்னா இந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாமே இல்லாம அந்தந்த வயசுக்கு ஏற்ற அந்த ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பல்னஸ் கண்டிப்பா மெயின்டைன் ஆகும். சன்லைட், பொல்யூஷன், யூவி ரேஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இது நாலுத்துனாலுமே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளோட ஸ்கின்ல வரக்கூடிய சாஃப்ட் அண்ட் அந்த ஒரு சப்பிள்னஸ் போறதுக்கு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா ஃபைன் லைன்ஸ் வரலாம், இல்லைன்னா நம்மளோட ஏஜுக்கு மீறின அந்த ஒரு முதிர்ச்சி தெரியலாம், அப்படி இல்லையா நம்மளோட ஸ்கின்ல வரக்கூடிய பிளமிஷஸ், அங்கேங்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால வரலாம். இந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கலை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உதவக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விட்டமின் சில இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா கொலாஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மலாவே நம்மளோட ஸ்கின்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நேச்சுரலா. ஸோ இது வந்து ஏஜ் ஆக 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 எப்படி சொல்றது, ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலேயே நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் ப்ரொடக்ஷன் எப்படி சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஒரு 1 to 1.5% வந்து ஒரு வருஷத்துக்கும் ரெடியூஸ் ஆகுது. அதாவது 100% ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து ஒரு வருஷத்துக்கும் அபவுட் 1.5% வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த கொலாஜன் குறையறதுனால நம்மளோட ஸ்கின்ல சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஷைன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் எத்தனை தடவை ஃபேஸ்ல வந்து நான் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து காலங்கத்தால எந்திரிச்சா கூட ஒரு டயர்ட்னஸ் வந்து முகத்துல இருக்கு அப்படின்வாங்க. சோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலாஜன் லெவல் கம்மியாகிறது தான் சொல்லலாம். அந்த வகையில விட்டமின் சி வந்து நம்ம டாபிக்கலா யூஸ் பண்றது எதுக்காகனா இந்த ஒரு கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு விட்டமின் சி ரொம்பவே உதவும். சோ இதன் மூலமா நம்மளோட ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கும் உதவுது. அடுத்ததா சில பேரோட கன்சர்ன் பாத்தீங்கன்னா, என் ஸ்கின் வந்து ஹெல்தியா இல்ல, பார்த்தா எப்பவுமே வந்து ஒரு டல் அண்ட் ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ஒரு விட்டமின் சில இருக்கு. ஸோ விட்டமின் சி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஹைட்ரேஷனை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சு சீல் பண்ணிட்டோம்னா ஸோ டெஃபினெட்லி அதை அப்ளை பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பிளம்ப் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்ததான் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம சின்ன வயசுல இருந்த நம்மளோட அந்த ஸ்கின் வந்து திரும்பி நம்மளுக்கு வருமா அப்படின்னு நம்ம வந்து ரொம்பவே யோசிப்போம். ஸோ அது வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு பார்த்தோம்னா நம்மளோட வேலையா இருக்கலாம், ஸோ தினமும் வந்து ஒரு டிராவல்ல பொல்யூஷன்ல டிராவல் பண்ணிட்டு போறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா சன் எக்ஸ்போஷர்ல யூவி ரேஸ்ல அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ ரெகுலரா இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறத அட்லீஸ்ட் நம்ம தடுக்க முடியும். ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கின் ஹெல்தியா இருந்த அந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ், போக முடியும். ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். அது விட்டமின் சினால மட்டும் தான் முடியும். சோ ஆக்னே வந்து அது ஸ்கார் ஆயிருக்கலாம் சில பேருக்கு, அப்படி இல்லைன்னா சில பிக்மெண்டேஷன்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஸ்கின்ல வந்து ஏதாவது கண்ணு கீழே மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கண்ணு கீழே கருவளையம் இருக்கலாம். இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னால திரும்பி ரிவர்ஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்கின் அந்த ஒரு டெக்ஸ்டர் அப்படின்னு நினைச்சோம்னா விட்டமின் சியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மலாக உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர் எந்த மாதிரி இருந்துச்சோ ஒரு 20s அதுக்கு ஓரளவுக்கு கொண்டு போறதுக்கு விட்டமின் சி உதவும். விட்டமின் சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலியமா எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம இன்டேக் பார்த்து எடுத்துக்கிட்டா கூட அதோட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் வரைக்கும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த மாதிரி டாபிக்கல் விட்டமின் சி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் இல்லாதவங்க கண்டிப்பா உங்களோட ஸ்கின்னை நீங்க நரிஷ்டா வச்சுக்கணும். ஸோ அரைக்க பிறக்க சாப்பிட்டு போறவங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தி டயட்டை ஃபாலோ பண்ணாதவங்க டெஃபினெட்லி உங்களோட ஸ்கின் கேர்ல விட்டமின் சி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒரு ஈவன் லுக்கிங் ஸ்கின்னுக்கோ, இல்ல ஒரு ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்றதுக்கோ, இல்லைன்னா ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் போக்குறதுக்கோ, இல்ல ஒரு glowing skin கிடைக்கணும் அப்படி நினைச்சீங்கனாலோ definitely இந்த ஒரு vitamin C-ய உங்களோட skin care routine-ல include பண்ணலாம். இந்த ஒரு vitamin C வந்து எல்லா age group-க்குமே நல்லதுன்னு சொல்றாங்க. But below 18-க்கு அது தேவைப்படாது. Basically இப்போ இந்த period-ல பாத்தீங்கன்னா vitamin C இல்லாத products-ஏ இல்லன்னு சொல்லலாம். So அந்த அளவுக்கு face wash-ல vitamin C இருக்கு, toner-ல இருக்கு, and moisturizers-ல இருக்கு, night cream, day cream, serums இப்படி எல்லாத்துலயுமே இருக்கும்போது எந்த ஒரு vitamin C product-ஐ நான் யூஸ் பண்ணலாம் அப்படினு கேக்குறீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து கரெக்டான அளவு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையானதை கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் சீரம்ஸ்ல ஓரளவுக்கு எப்படி சொல்றது கான்சென்ட்ரேட்டடா டெடிகேட்டடா அதுக்குன்னு உள்ள பொருட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சீரமோட எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப உங்களால சீரம்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டே கிரீம் நைட் கிரீமா இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எனக்கு விட்டமின் சி இருந்தா அந்த ஒரு வேலையோட முடிஞ்சிடும். அந்த ஒரு ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது விட்டமின் சி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். பட் ஆன் த ஹோல் பெஸ்டா எது வந்து இருக்கிறதுலேயே பெஸ்டான ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீரம் தான். விட்டமின் சியோட ஒரிஜினல் அந்த ஒரு பேர் உங்களோட இன்கிரீடியன்ஸ்ல என்ன போட்டிருக்கணும் ஆக்சுவலினா L-ascorbic acid தான் போட்டிருக்கணும். பட் வந்து L-ascorbic acid அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி அன்ஸ்டேபிள். ஸோ அது வந்து காத்துலேயும் வந்து விட்டமின் சியோட அந்த ஒரு தன்மையை குறைச்சிடும். அண்ட் ஆல்சோ சன்லைட் பட்டாலும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதோட எஃபிகசி இருக்காது. அப்படிங்கிறதுனால அதோட ஸ்டேபிளான வெர்ஷனான ஈத்தைல் ஆஸ்கார்பிக் ஆசிட் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் பொட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி வந்து சிரம்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி வந்து ஓவர் த கவுண்டர் இப்போ என்னெல்லாம் சிரம்ஸ் வந்து ஈஸி அவைலபிளா இருக்கு ஒரு பிகினரா வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன் த கவுண்டர் இருக்கக்கூடிய சில பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். சோ இதுல ஏதாவது ஒரு நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூலி லான்ச்ட் லாக்மேவோட விட்டமின் சி ரேஞ்ச் டே கிரீமும் இருக்கு, நைட் கிரீமும் இருக்கு, அண்ட் ஆல்சோ சிரம் இருக்கு. அடுத்ததா கார்னியரோட விட்டமின் சி சிரம், அடுத்ததா பயோட்டிக்கோட விட்டமின் சி கிரீம், அப்படி இல்லைன்னா பிளம்மோட விட்டமின் சி சிரம், மாமா எர்த், மினிமலிஸ்ட், அர்பன் பொட்டானிக்கல்ஸ், மாம்ஸ்கோ, டெர்மகோ, டீகன்ஸ்ட்ரக்ட், ரீக்வல் இப்படி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ விட்டமின் சி ரேஞ்ச் வந்து நம்மளுக்காக கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களோட அந்த ஒரு ஸ்கின் டெக்ஸ்டரை நீங்கள் ஓரளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல விட்டமின் சியை நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு எப்படி சொல்றது உங்களோட அந்த ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோன் வந்து திரும்பி வரும். ஸோ உங்களோட ஸ்கின்னை நீங்க ஏதாவது ஒரு வகையில பால் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ டு பிரிங் இட் பேக் டு நார்மல் எப்படி நீங்க ஒரு டைம்ல நல்லா அதை வச்சிருந்தீங்களோ அதுபடியே வரணும் அப்படின்னு ஓரளவுக்கு அது வர வைக்க முடியும்னா அது டெஃபினெட்லி விட்டமின் சியால முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விட்டமின் சி பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி காத்துட்டு இருக்கு. Until I meet you next time, take care. Bye bye.